இசை நிகழ்ச்சிக்கு செலவிடப்பட்ட ஆவணங்கள் குறித்த விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சதீஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதுகுறித்து வழக்கு தொடுத்திருந்தார். தயாரிப்பாளர் சங்கம் தரப்பிலிருந்து இசைஞானி இளையராஜாவிற்கு பாராட்டு விழா நடத்துவதென்று வரும் 2-3 ஆகிய தேதிகளில் பாராட்டு விழா நடத்துவதென்று முடிவு செய்யப்பட்டது. ஆனால் இதற்கு சதீஷ் என்பவர் மறுப்பு கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது இளையராஜா இசை நிகழ்ச்சிக்காக செலவிடப்பட்ட தொகை, அதற்கான ஆவணங்கள் ஆகியவற்றை குறித்து அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நீதிமன்ற செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். உடன் பேசலாம். மதன், தற்போது இந்த நிகழ்ச்சிக்காக செலவிடப்பட்ட தொகை, இதற்கான ஆவணங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று இந்த வழக்கின் போது உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. விவரங்கள் என்ன? இளையராஜாவை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலும், அது மட்டுமில்லாமல் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு விதிப்படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காகவும் இளையராஜா 75 என்ற ஒரு நிகழ்ச்சி சென்னையில் வரும் பிப்ரவரி மாதம் 2 மற்றும் 3 தேதி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தயாரிப்பாளர்கள் சதீஷ்குமார் மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகியோர் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கானது நீதிபதி கல்யாண சுந்தரம் வந்து இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது, அதாவது ஏற்கனவே தயாரிப்பாளர் சங்கத்தில் வைக்கப்பட்டிருந்த நிதியானது முறைகேடாக செலவிடப்பட்டுள்ளது, அது மட்டும் இல்லாமல் தற்போது பொறுத்தவரைக்கும் இது போன்ற இளையராஜா 75 நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று ஒரு முடிவு இருக்கும் போது தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் ஒரு உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. அதாவது இந்த ஒரு மதன், நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் இருங்கள். இசைஞானி இளையராஜாவிற்கு பாராட்டு விழா நடத்துவது தொடர்பாக வரும் பிப்ரவரி 2 மற்றும் 3 தேதிகளில் இந்த விழா நடத்தப்படும் என்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வந்தன. இந்த நிலையில் சதீஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார். அதற்கு மறுப்பு தெரிவித்து இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையின் போது ஜனவரி 30 தேதிக்குள் இந்த இசை நிகழ்ச்சிக்கான செலவிடப்படக்கூடிய தொகைகள், அதற்கான ஆவணங்கள் ஆகியவற்றையெல்லாம் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய நிதி முறையாக செலவிடப்படாத நிலையில் இதுபோன்ற ஒரு நிகழ்வை நடத்தக்கூடாது என்று கோரி சதீஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதன் அடிப்படையில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் இன்றைய விசாரணையின் போது உயர்நீதிமன்றம் இளையராஜா இசை நிகழ்ச்சிக்கு செலவிடப்பட்ட தொகை குறித்த ஆவணங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.